மைசூரில் மது போதையில் அதிக பாரம் ஏற்றி வந்த தேங்காய் லாரி மோதி இளைஞர் சம்பவ இடத்திலேயே பலி. பொதுமக்கள் மறியலால் பரபரப்பு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்துள்ள சீலியூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்த் வயது 29 வெல்டிங் வேலை செய்து வருகிறார். இவருக்கு ரூபினா என்ற மனைவியும் நித்திகா ஸ்ரீ வயது 10 என்ற குழந்தை பெண் குழந்தையும் நிஷ்வந்த் வயது 4 என்ற ஆண் குழந்தையும் உள்ளது. இந்நிலையில் இன்று பணி முடிந்து வீட்டிற்கு திரும்பிய ஆனந்த் கடைக்கு செல்வதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் பேருந்து நிலையம் அருகே வந்துள்ளார். அப்போது முத்துக்கல்லு பகுதியில் இருந்து தேங்காயை அதிக பாரம் ஏற்றி கொண்டு வந்த ஈச்சர் லாரி காங்கேயம் செல்வதற்காக சீலியூர் பேருந்து நிலையம் அருகே நாள் ரூட்டில் வளைவில் திரும்பும் போது டிரைவரின் கட்டுப்பாட்டை மீறி எதிர்பாராத விதமாக ஆனந்தின் இருசக்கர வாகனத்தின் மீது பலமாக மோதிவிட்டு பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு இருசக்கர வாகனத்தின் மீது ஏறி குப்புற கவிழ்ந்தது. இவ்விடத்தில் ஆனந்த் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். டிரைவர் சந்திரசேகர் லேசான காயங்களுடன் லாரியின் உள்ளே நின்று கொண்டிருந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து அறிந்த ஆனந்தின் உறவினர்கள் தோளம்பாளையம் செல்லும் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். லாரியின் உரிமையாளர் வரும் வரை வண்டியை எடுக்க விடாமல் இறந்தவரின் உறவினர் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் குறித்து அறிந்த காரமடை காவல்துறையினர் விரைந்து வந்து ஆனந்தின் உடலை மீட்டு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் பற்றி அறிந்த காலம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் பொன்னுசாமி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமி பிரியா கருப்பசாமி மற்றும் காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னரும் சமாதானமடையாமல் லாரியின் உரிமையாளர் வரும் வரையிலும் மறியலில் ஈடுபட்டனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் லாரியின் டிரைவர் சந்திரசேகர் காங்கேயத்தை சேர்ந்தவர் என்பதும் அதிக மதுபோதையில் இருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. அவரை போலீசார் பொதுமக்களிடம் இருந்து மீட்டு பலத்த பாதுகாப்புடன் காரமடை காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து காலம்பாளையம் ஊராட்சியின் 8வது வார்டு உறுப்பினர் மகேஸ்வரி கூறுகையில், மதுபோதையில் அதிக பாரம் ஏற்றி வந்த தேங்காய் லாரி மோதியதில் இளைஞர் ஆனந்த் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாகவும், விபத்து ஏற்பட்ட பகுதியில் உள்ள 3 புளிய மரங்களால் வளைவில் திரும்பும் வாகனங்களுக்கு தெரிவதில்லை, இதனால் இப்பகுதியில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும், இதுவரை 10க்கும் மேற்பட்ட விபத்துகள் நிகழ்ந்துள்ளதால் இம்மரங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும், இப்பகுதி 4 ரோடு பகுதி என்பதால் வேகத்தடையும் அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். மது போதையில் அதிக பாரம் ஏற்றி வந்த லாரி மோதி இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் கியூ செய்திகளுக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் விஜயகுமார்.